ஹாய் வில்லேஜ் இன்டர்வின் அன்பான அழகான வணக்கம். இன்னைக்கு விறகடுப்பில் நாங்கள் வந்து சூப்பரான ஒரு டேஸ்டான ஒரு எளிமையான வந்து சாம்பாரை வந்து தயார் பண்ண போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சாம்பார் வைக்கிறதுக்கு என்னென்ன காய்கறி எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா வந்து கேரட், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பீன்ஸ், அவரைக்காய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இதெல்லாம் எடுத்து தான் நாங்கள் வந்து சாம்பார் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அடுப்பு வந்து பற்ற வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சதுக்கப்புறம் ஒரு சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பருப்பை வந்து கொஞ்சம் அலசி வச்சுட்டு அதை வந்து இந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம வந்து பருப்பு வந்து குக்கரில் நம்ம செஞ்சுட்டு அதை போடுறதுக்கு காட்டிலும் இதே போல் நம்ம வந்து அந்த பருப்பு காய்கறி எல்லாம் வெந்துட்டு அந்த சாம்பார் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பருப்பு வந்து அந்த தண்ணியோடு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ வந்து கொதி வந்துருச்சு, மேலே பொங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இப்போ அந்த பருப்பு அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு தான் வெந்திருக்கும். அந்த ஓரளவு வெந்தத்தோடு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து கொஞ்சம் காய்கறி சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்தாச்சு, அதோடு நம்ம வந்து இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுமே கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ரெண்டும் போட்டாச்சு. அதோடு கொஞ்சம் நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோடு வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இது மூணுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொதிச்சுருட்டும். அந்த பருப்போடு சேர்ந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இதுக்கும் கொஞ்சம் கரைஞ்சிருந்தால் தான் அந்த சாம்பார் அந்த விறகடுப்பில் வைக்கிற சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு கிளறி கிளறிக்கலாம். கிளறி கிளறிட்டு கொஞ்சம் நேரம் அதை வந்து இதோடு சேர்த்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். பருப்பு வந்து இப்போ வந்து ஓரளவு வந்து வெந்திருக்கு. அந்த காய்கறி அதாவது இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இதோடு வந்து ஓரளவுக்கு அந்த பருப்பு வந்து நல்லா வந்து வெந்திருக்கு. ஆனால் வந்து ஓரளவுக்கு தான் வெந்திருக்கு. இந்த டைத்தில் நம்ம காய்கறி நம்ம வந்து சேர்த்துடலாம். காய்கறியும் சேர்த்து அந்த பருப்போடு கொஞ்சம் வெந்தது அப்படின்னா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பீன்ஸு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பீன்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பீன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். பீன்ஸ் போட்டதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கேரட் வந்து போட்டுக்கலாம். கேரட் வந்து நான் நீல வாக்கில் வந்து வெட்டியிருக்கேன். சாம்பாருக்கு நீல வாக்கில் வெட்டியிருந்ததுன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கேரட் போட்டதுக்கப்புறம் கத்திரிக்காய் நான் வந்து ஃபஸ்ட்லேயே போடுறேன். சில பேர் பார்த்திங்கன்னா வந்து கடைசியாக தான் போடுவாங்க. ஆனால் வந்து சாம்பாருங்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டே போட்டால் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அவரைக்காய் போட்டிருக்கேன். இந்த அவரைக்காய், பீன்ஸு, கேரட், கத்திரிக்காய் இதோடு என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா முருங்கைக்காயும் நம்ம வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து போட்டிருக்கேன். முருங்கைக்காயும் பார்த்திங்கன்னா வந்து சில பேர் வந்து கடைசியாக தான் போடுவாங்க. ஆனால் நான் வந்து சாம்பாருக்கு வந்து ஃபஸ்ட்டே போட்டிருக்கேன். இப்போ வந்து எல்லா காய்கறியுமே வந்து போட்டாச்சு. எல்லா காய்கறி போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து கரண்டி விட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம். இந்த பருப்போடு சேர்த்து வந்து ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் ஆயிரட்டும். இது வந்து ஓரளவுக்கு மிக்ஸ் ஆயிரும். அதோட காலிஃப்ளவர் நான் கடைசியாக சேர்த்துருக்கேன். காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணி வச்சுட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுருக்கேன். ஏன்னா என்னதான் சாம்பாராக இருந்தாலும் பட் அதில் பூச்சி இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை க்ளீன் பண்ணி சுத்தமாக போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். பார்க்கவே வந்து சூப்பராக வந்து எல்லா காய்கறியும் சேர்ந்ததுனால வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது. இப்போ வந்து காய்கறி வந்து அந்த பருப்போடு எல்லாத்தோடும் சேர்ந்துருச்சு. சேர்ந்து வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் ஆயிருச்சு. அதோடு வந்து நம்ம சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடியை சேர்த்துட்டு அது கூட வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். நான் வந்து மிளகாய்த்தூள் போடலை. ஏன்னா வந்து அந்த சாம்பாரில் சாம்பார் பொடியில் இருக்கக்கூடிய காரமும் அந்த பச்சை மிளகாயில் இருக்கக்கூடிய காரமும் வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து மிளகாய்த்தூள் வந்து போடலை. இப்போ எல்லா அந்த பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான அளவு எவ்வளோ சாம்பார் வைக்கணும் அப்படின்ட்டு இருந்தால் அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஓரளவு கிண்டியாச்சு. கிண்டி விட்டதுக்கப்புறம் அந்த மண் சட்டி அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஃபஸ்ட்டே நம்ம வந்து போட்டுக்கலாம். கொத்தமல்லி வந்து ஃபஸ்ட்டே போடுறது அப்படிங்கிறது வந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். நம்ம ஃபைனலாக போடுறதை காட்டிலும் கொத்தமல்லி ஃபஸ்ட்டே போட்டுட்டு அதோடு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே வந்து அந்த மண் சட்டியில் வந்து
சுற்றி வர பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த அந்த மசாலா பொடியெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும், அதெல்லாம் சேர்த்து போட்டுட்டு ஓரளவுக்கு இப்போ வந்து கிண்டியாச்சு. கிண்டிட்டு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. அதை கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அது கொதிச்சது அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து சாம்பார் வந்து விறகடுப்பு சாம்பார், டேஸ்டான சாம்பார் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோடு நமக்கு தாளிப்புக்கு தேவையானது என்னென்ன வேணுமோ அதை நம்ம சேர்த்து நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். அது